அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதாவது, இன்றைக்கி இருக்கிற நிறைய உடல்நல பிரச்சனைகள் பெண்களுக்கு குறிப்பாக, அதில் இதுவும் ஒன்று. தைராய்டு ப்ராப்ளம், தென் பிரஸ்ட் டியூமர், மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஓகே, எப்படி சொல்கிறது, மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை கோளாறு இருக்குது, தென் பிரஸ்ட் டியூமர் இருக்குது, தைராய்டு இருக்குது, இதெல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கிறதில்ல. இதுக்கு ஏன் வந்து இது ஏற்படுது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும். இதுக்கும் முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவலாக அவ்வளோ இல்லை. இப்போ அதிகமாகிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், நம்ம சாப்பிட்ற உணவா, இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையா, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த புறச்சூழல் மாற்றமா, என்னவா இருக்குன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. அதை கொஞ்சம் யோசித்து அதையெல்லாம் மாற்றிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோய் பற்றின புரிதல் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். அது இல்லாமல் அந்த நோயிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் சுற்றி இருக்க சூழ்நிலை வந்து நம்மளை நல்லா இருக்க விடாது. ஸோ வந்து நம்ம எங்கும் தப்பிச்சும் ஓட முடியாது. இருந்தாலும் இந்த சூழலோடு பொருந்தி நம்ம நம்மளை எப்படி வந்து காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நோய்கள் வந்தாலும் நம்ம தற்காத்துக்க முடியும், நோய்கள் வராமலும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பிரஸ்ட் டியூமர் பற்றி தான். எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து நிறைய நான் இதை கேள்விப்பட்டேன். எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசினுக்கு தான் போகிறாங்க. அதில் வந்து சில பேர் க்யூர் ஆகுறாங்க, சில பேர் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தையெல்லாம் சந்திக்கிறாங்க. ஸோ இது வந்து பயப்படவே தேவையில்லை. எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கை முறையிலையும் உணவு முறையிலையும் வந்த அந்த விளைவுனால தான், அந்த மாற்றத்தினால தான் இந்த விளைவுகள் எல்லாமே. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான வழிமுறைகளை, இயற்கை வழிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், மற்றபடி டெய்லி அன்றாடம் வாழ்க்கையில் என்னென்னலாம் கடைபிடிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறது அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்கள் குறிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களும் வராமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பிரஸ்ட் டியூமர் பற்றி ஹீலர் மணிமொழி அம்மா அவங்க ரொம்ப தெளிவாக, பிரஸ்ட் டியூமர்னால் என்ன, ஏன் ஏற்படுது, அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன உணவு முறைகள், என்னென்ன வாழ்க்கை மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்க்குறவங்க உங்களுக்கு பயன்படலை இந்த வீடியோ தேவையில்லைன்னாலும் மற்றவங்களுக்கு எப்படியாவது இது பயன்படும். ஏன்னா உங்கள் பரவலாக தெரியும், நிறைய பேர் வந்து இந்த குறைபாடுனால வந்து நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில், சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது இது பயன்படுத்தும். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அவங்க சொல்கிறத முதல்ல உள்வாங்கிக்கோங்க. பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நோய்க்கு வந்து மருந்து தேடாமல் அந்த நோய்க்கு காரணம் என்ன, ஏன் தான் இதெல்லாம் இப்போ வருதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதற்கான பதில் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இறங்கும். ஓகே, மணிமொழி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பதிவில் மார்பகத்தில் ஏற்படுற கட்டி, நீர்க்கட்டி, கொழுப்பு கட்டி, இதுக்குரிய சிகிச்சை முறைகளை பார்க்கலாம். அதாவது இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த மாதவிலக்குக்கு முன்னாடி சில பெண்களுக்கு இது போல் கட்டி வந்துட்டு மறைஞ்சிரும். ஒரு சில பெண்களுக்கு அது அப்படியே நின்றுரும். அது நீர்க்கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை கொழுப்பு கட்டியாகவும் இருக்கலாம். இந்த கட்டி வந்தோடனே பெண்கள் பயப்பட தேவையில்லை. அலோபதி மருத்துவம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போல இருக்குது, நீங்கள் நினைக்க வேணாம். உங்களோட பயம் அலோபதி டாக்டர்களின் பலம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய திறன் உடம்புக்கு இருக்குது, மனசு தான் கேட்குறோம். உடம்போட மொழிகளை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்டாலே நம்ம போதும், கண்டிப்பாக நம்ம 90% ஆரோக்கியமாக இருக்கலாம். மீதி 10% நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்றது மூலம். சரி, இப்போ இந்த கட்டிக்கு என்ன செய்கிறது, ஏன் வருது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், இயக்க நீர் சரி வர இல்லாதது தான். சரி, அதை எப்படி சரி வைக்கணும், என்ன இயக்குநீர் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மாதம் கருமுட்டை உருவாகிறதுலேருந்து, குழந்தை உருவாகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் இயக்குநீரோட
உதவியால் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த இயக்க நீர் அப்படிங்கிறது நம்மளோட தலை மூளை பெருமூளை சிறுமூளைக்கு நடுவில் கீழே பெருமூளை கீழே இருக்கிற ஒரு பிட்ரியூட்ரி கிளாண்ட், ஹைப்போ தாலமஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இருக்க பிட்ரியூட்ரி கிளாண்ட், பிட்ரியூட்ரி சுரப்பி, அதுதான் நம்ம மீதி இருக்க ஏழு சுரப்பிகளுக்கும் தலைவன். அந்த சுரப்பி மூலம் பல சுரப்பிகள் வேலை செய்து கருமுட்டை வளர்ச்சிக்கு, கருமுட்டை வெடித்தலுக்கு, குழந்தை உருவானா குழந்தைய வளர்க்குறதுக்குன்னு நிறைய ஹார்மோன்கள் வேலை செய்து, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. இந்த கர்ப்பப்பையோட தொடர்புடைய தான் மார்பகமும். கர்ப்பப்பை யாருக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அவங்களுக்கு மார்பகமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை சரி பண்ணணுன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிற இயக்க நீரை சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்னா, அன்னைக்கு நம்ம பெண்களுக்கு சொல்லப்பட்ட எண்ணெய் தேய்ச்சி குளித்தல், இதுதான் நம்ம செய்ய தவறிட்டோம். மாத விளக்குனாவே தலை குளிச்சிருக்கான்னு சொல்லுவோம். அந்த தலை குளித்தலுக்கு அர்த்தம் வந்து நம்மளோட நாகரிகம் வளர வளர அதுக்குரிய அர்த்தத்தை நம்ம மறந்துட்டோம். அதை வந்து ஒரு அநாகரிக செயலாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா எப்படின்னா, மாத விளக்கு முடிந்தவுடன் வர்ற வெள்ளி செவ்வாய் சனி இந்த மூணு நாளில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஒரு நாள் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் பூண்டு மிளகு தட்டி போட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக நம்ம கையற்ற தூரத்துக்கு நம்மளோட புடவை துணி ஆடைகள், இந்த ஆடைகளில் மறைக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சிட்டு காலையில் அடிக்கிற இளம்பையில் 7-9 மணிக்குள்ளே அடிக்கிற இளம்பையில் அரை மணி நேரம் நின்றுட்டு வெந்நீர் வச்சு குளிக்கணும். தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலைமாவு அரிசி மாவு பாசுப்பருப்பு மாவு இதுதான் போட்டு குளிக்கணும். இதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லாதவங்க இருந்தாங்கன்னா வெந்நீர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல ஒரு எண்ணெயை தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் நில்லுங்க, குளிச்சுருங்க, தலைக்கு சாம்பிராணி போக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷத்தை அதிகப்படுத்திட்டு அரை மணி நேரம் வரைக்கும் நிற்கலாம். அடுத்தது வாரத்தில் 4-5-7 நாளுமே கீரை சாப்பிட்டா நல்லது. அதில் ஒரு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிட்ணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப தாம்பத்தியம் கூடாது, கீரைகள் சாப்பிடக்கூடாது, பகல் உறக்கம் கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமாக எடுத்துக்கவே கூடாது. இது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. சரி, இதை தவிர பிரத்யேகமாக என்ன செய்யணும் அப்படின்னா, பச்சையாக 10 கொத்தவரங்காய், எலுமிச்சை பழம் பெருசாக இருந்தால் பாதி, சின்னதாக இருந்தால் 1, கொஞ்சம் மாதுளந்தோல், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைங்க. இதில் எலுமிச்சை பழம் தோல் பழம் விதையோடு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு மிளகுத்தூள் உப்பு போட்டு குடிங்க. எந்த நேரம் வேணாலும் குடிக்கலாம். காலையில் வெறுவயத்தில் குடிக்கலாமான்னு கேட்பீங்க. வெறுவயத்தில் குடித்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் குடிங்க, இல்லைன்னா ஏதேனும் ஒரு வேளை குடிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி சப்பி மெதுவாக குடிங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு குளிர்ச்சி உடம்பு கடங்களுக்கு சளி பிடிக்கும். வாயில் வச்சு குடிக்கும்பொழுது சளி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காது, உமிழ்நீரோடு கலந்து முழுகும் பொழுது. இது செய்யுங்க. அதுக்கப்புறம் கலர்ச்சிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது விதை போல் இருக்கும், கொட்டை மாதிரி இருக்கும், உடைச்சா உள்ளுக்குள்ளே பருப்பு இருக்கும், அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதை வந்து உங்களோட கட்டி சைஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு 5-6 பருப்போ இல்லை 10 விதையோ உடச்சி உள்ளே இருக்க பருப்பு, அந்த பருப்போடு கொஞ்சம் மிளகு ஒரு 6-9 மிளகு வச்சு அரைச்சி கட்டி இருக்கிற இடத்துல 10 மாதிரி போடுங்க. ஒரு சிலருக்கு கட்டி தென்படும், ஒரு சிலருக்கு கட்டி வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஓடுற மாதிரி இருந்தாலும் குத்து மதிப்பாக அந்த இடத்துல அப்படியே 10 மாதிரி போடுங்க. காலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. காலையில் வீட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் பொழுது போட்டுக்கோங்க. பட் இரவு நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதோட தொட்டாசி நீங்கள் இலை கிடச்சிச்சின்னா கூட அதையும் அரைச்சி அந்த இடத்துல 10 மாதிரி போட்டுட்டு வரலாம். இதுக்கப்புறம் இந்த கலர்ச்சிக்காயும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். 1-3 பருப்பு எடுத்து அதோட 6 மிளகு சேர்த்து அரைச்சி சாயங்காலம் அதை சாப்பிட்டுக்கோங்க. இது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா, கொத்தவரங்காய் 2 மாதம் குடிங்க. பருப்பு வந்து இந்த கலர்ச்சிக்காய் பருப்பு அதே போல் 2 மாதம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை. பத்து வந்து எவ்வளோ நாள் வேணால் வெளியில் அப்ளை பண்ணுறதுனால எவ்வளோ நாள் வேணாலும் போட்டுட்டு வரலாம். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பட் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் விடவே கூடாது. வாரத்தில் முடியலன்னா அட்லீஸ்ட் அடுத்த வாரமேனு கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக நம் உங்களுக்கு இந்த இது எவ்வளோ நாள்னா, உங்களோட லைஃப் வரைக்கும், நம்ம பெண்மைங்கிற காலம் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். நிச்சயமாக நம்ம பெண்மையை காப்பாற்றி நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த மார்பகத்தில் இருக்க பிரச்சனைக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக கட்டி கரையும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆப்ரேஷன் தேவையில் யார் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தால் உங்களுக்கு வியாதி அதிகரிக்கும். நீங்கள் தைரியமாக இருந்தால் அந்த வியாதி உங்களை விட்டு போயிடும். இன்னொன்று, அது இருக்குதுங்கிறத மறந்தாலே நான் இதெல்லாம் செய்கிறேன் சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சாலே அது சரியாக போகும். சரிங்களா? செய்யும் பொழுதே நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இதை ஆரம்பிக்கும் பொழுது வியாழன் ஞாயிறு இந்த நாட்களில் காலையில் ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு உரிய எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வடக்கு நோக்கி நின்று அந்த ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுவீங்கன்னா கொத்தரங்காய் ஜூஸ், அதை குடிங்க, கண்டிப்பாக சரியாகும். சந்தோஷம், வாழ்க வளமுடன்.